கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு தமிழகத்துல இப்போ முதல் பலி ஏற்பட்டிருக்கு மதுரையை சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயசு நபருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்திருக்காரு அங்க இவரை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க வெளிநாடோ வெளிமாநிலமோ போகாத இந்த சுச்சுவேஷன்ல இவருக்கு எப்படி இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தீவிரமா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில அஃபெக்ட் ஆன தாய்லாந்தை சேர்ந்த ரெண்டு நபர்களாலதான் இந்த நோய் தொற்று ஏற்பட்டதுனால மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்பவே தீவிரமா கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சிகிச்சை பலனளிக்காத இந்த சுச்சுவேஷன்ல அவர் இப்ப இறந்து போயிருக்கிறாரு இவர் இறந்து போன செய்திய சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவரோட ட்விட்டர்ல தெரியப்படுத்திருந்தாரு இறந்து போன இந்த நபருக்கு ஏற்கனவே சுகர் ப்ரஷர் நுரையீரல்ல ப்ராப்ளம்னு நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்ததா கூடுதலா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்ததால இந்த கொரோனா வைரஸனுடைய தாக்கத்தை அவரால் தாங்க முடியாம இறந்து போயிட்டாருன்னு டாக்டர்ஸும் ஆமீர் விஜயபாஸ்கரும் தெரிவிச்சிருந்தாங்க இதனால நோய் பரவரத தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகப்படுத்திருக்காங்க இறந்து போன மதுரை நபர் யார்கிட்ட எல்லாம் பழகுனாரோ எல்லாரையும் தனிமைப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் இப்போ தீவிரபடுத்திருக்காங்க இறந்து போன நபர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு பிரார்த்தனையில கலந்துகிட்டதாவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனதாவும் சொல்லப்படுது இதனால இவர் கூட யாரெல்லாம் பழகுனாங்களோ இவர் பக்கத்துல யார் உட்கார்ந்து உறவினர்கள் நண்பர்கள் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே தனிமைப்படுத்துற வேலை தான் இப்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு இவரோட மனைவி மகனையும் வீட்லயே தனிமைப்படுத்திருக்காங்க அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவங்களோட இந்தியாவில மட்டும் கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதா அதிகரிச்சிருக்கு உலகம் ஃபுல்லா லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில எல்லா நாடுகளிலயும் சேர்த்து மொத்தம் பத்தொன்பதாயிரம் பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல நேத்து ஒரு நாள்ல மட்டும் ஆறு பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பதினெட்டா அதிகரிச்சிருக்கு ஆனா வரைக்கும் தமிழ்நாட்டுல உயிரிழப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தான் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஐம்பத்தி நாலு வயசு நபர் இறந்து போயிருக்காரு இந்த கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாலும் மார்க்கெட் பகுதிகளெல்லாம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கோயம்பேடு சந்தை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் நோயினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கேயும் முந்தி அடிச்சுட்டு போகாம வீட்லேயே முடங்கி கிடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இருந்து எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க கொரோனா லேட்டஸ்ட் உடனுக்குடன் நியூஸ் நியூஸ் சேனலுக்கு பண்ணுங்க இணைஞ்சிருக்க வைரசே பண்ணுங்க